ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய பெயரால இந்த புனித வெள்ளி ஆராதனைக்கு உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். பாமாலையிலே 103வது பாமாலை பாடுவோம். இந்த புனித வெள்ளி ஆராதனையிலே சிலுவையில் ஆண்டவர் பொழிந்த 7 வார்த்தைகளை நமது பிஷப் ஹீபர் கல்லூரியில் இருக்கிற பேராசிரியர்கள் நம்மிடத்தில் பகிர்ந்து கொள்வார்கள். உலக சரித்திரத்தையே புரட்டி போட்ட, உலக மக்கள் எல்லாரையும் திரும்பி பார்க்க வைத்த வரலாற்று முக்கியம் வாய்ந்த இந்த பெரிய வெள்ளிக்கிழமை அன்று உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன். குறிப்பாக இந்த 2020 ஆண்டு புனித வெள்ளி அன்று இயேசு சிலுவையில் பேசின 7 வார்த்தைகளில் முதலாவது வார்த்தையை பகிர்ந்து கொள்ள தேவன் கொடுத்த வாய்ப்புக்காக அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு சிலுவையிலே அருளிய முதல் வார்த்தை லூக்கா 23:34, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாதிருக்கிறார்களே. The first of the 7 cross sayings of our Lord is given in Luke 23:34. Father, forgive them, for they know not what they do. இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனாலே இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டார். யோவான் 3:16 கொடுக்கப்பட்டபடி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்பி கொடுத்தார். மகிமையின் ராஜாவான இயேசு மனுக்கோலம் எடுத்து இந்த உலகில் வந்து மனிதர்களோடு வாழ்ந்தார். ஆனால் யாராலும் அவர் விரும்பப்படவில்லை. தேவைகளுக்காக பயன்படுத்தப்பட்டார். ஆனால் அவரை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஜீசஸ் வாஸ் நாட் வாண்டட். பலவித இச்சையினால் மேட்டிமையினால் குருடாக்கப்பட்டிருந்த மனுக்குலம் அவரிடம் எந்த அழகையும் காண முடியவில்லை. அவர் பிறந்த போதே அவருக்கு இடமில்லை.
மாட்டு தொழுவம்தான் அவருடைய இடமாக இருந்தது. நன்மை செய்கிறவராக சுற்றி திறந்த இயேசுவை அழிக்க எதிரிகள் பல திட்டமிட்டார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. தேவகுமாரன் தானே முன் வந்து அவர்கள் கையில் தன்னை ஒப்பு கொடுத்தார். எதற்காக? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்ற, தான் அனுப்பப்பட்டதன் நோக்கம் நிறைவேற்ற தன்னையே அவர் ஒப்பு கொடுத்தார். தன்னையே கொடுத்த தேவனுக்கு மனுக்குலம் கொடுத்தது சிலுவை மரணம்தான். மனித பகையின் உச்ச கட்டம்தான் அவர் அடைந்த சிலுவை மரணம். கிராஸ் இஸ் த கிளைமேக்ஸ் ஆஃப் மேன்ஸ் எனிமிட்டி. சாதாரண மரண தண்டனை அளிப்பது அவருடைய எதிரிகளுக்கு போதுமானதாக இல்லை. மிகவும் கொடுமையான சிலுவை மரணம்தான் அவருடைய எதிரிகளால் இயேசுவுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்ட வேதனையும் வலியும் நிறைந்த ஒரு முள்முடியை சூடின நிலைமையிலே தேவாதி தேவன் மிக அமைதலாக அந்த கோர சிலுவையிலே தொங்கினார். கை கால்கள் எல்லாம் ஆணிகளால் கடாவப்பட்டு வானத்துக்கும் பூமிக்கும் இடையிலே அமைதியாக அவர் தொங்கினார். திடீரென்று அவர் உதடுகள் அசைந்தன. மற்றவரின் பரிதாபத்தை தேடி ஆண்டவர் அழுதாரா? இல்லை. சிலுவையில் அவரை அறைந்தவர்களுக்கு எதிராக சாபமான வார்த்தைகளை தீங்கை அவருடைய உதடுகள் உச்சரித்தனவா? இல்லை. அவர் ஜெபித்தார். அந்த பார சிலுவையிலே பரிந்து பேசுகிறார். யாருக்காக? அவருக்கு தீங்கு செய்தவர்களுக்காக. தனக்கு தண்டனை கொடுத்த அவருடைய மக்களுக்காக அவர் ஏங்கி பேசின முதலாம் வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அருள்நாதர் இயேசு சிலுவையிலே மொழிந்த முதல் வார்த்தையான பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்ற முதல் வார்த்தை வெளிப்படுத்துவது, நமக்கு உணர்த்துவது அவரது ஜெபத்தின் அணுகுமுறை. இட் ரிவீல்ஸ் த ஆட்டிடியூட் ஆஃப் ப்ரேயர். எல்லாமே அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை, மரண தருவாயிலும் தேவன் வெளிப்படுத்துவது ஜெபமே. திறப்பின் வாசல் ஜெபம், ஸ்டாண்டிங் இன் த கேப் பிட்வீன் காட் அண்ட் மென். எப்பவுமே திறப்பிலே நின்று ஜெபிக்கிற ஜெப அனுபவத்தை ஆண்டவர் தன்னுடைய முதலாவது வார்த்தையின் மூலம் நமக்கு உணர்த்துகிறார். இயேசு இந்த உலகத்தில் தன்னுடைய ஊழியத்தை தொடங்கும் போதே அவர் செய்தது ஜெபம்தான். லூக்கா 3:21, இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறது. அதே போல அவருடைய சிலுவை ஊழியத்தின் முடிவிலே அவர் ஏறெடுத்ததும் ஜெபம்தான். அவர்தான் நம்முடைய வாழ்க்கையின் வழிகாட்டி, முன் உதாரணம் இயேசுவே. நோய்வாய்ப்பட்ட மக்களை அரவணைத்த அவருடைய அன்பின் கைகள் இன்று ஆணியடிக்கப்பட்டது சிலுவையிலே. நன்மை செய்கிறவராக சுற்றி திறந்த அவரது கால்கள் இன்று கட்டப்பட்டது கோர மரத்திலே. சீஷர்களெல்லாம் கைவிட்டு ஓடி போன நிலையிலே தனியாய் அந்த கோர சிலுவையிலே தொங்கினார் இயேசு. இந்த அகோரமான நிலையிலும் தேவன் திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கிறார். கடைசி மணி வேளை வரை ஜெப ஊழியத்தில் தன்னை இணைத்து கொண்ட இயேசு எப்படிப்பட்ட முன்னுதாரணம் நமக்கு பாருங்கள். நெருக்கமான இந்த கால சூழ்நிலையிலே, அழிவுக்கு நேராக மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிற இந்த நாட்களில், பிறருக்காக, அழிகின்ற ஆத்துமாக்களுக்காக திறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்க நாமும் அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது அணுகுமுறை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருவது ப்ரேயர் ஆஃப் இன்டர்செஷன், பரிந்துரைக்கும் ஜெபம். ஒருவேளை நீங்கள் கடந்த காலத்தில் பல வகையான வேலையிலோ பல தரப்பட்ட ஊழியத்திலோ உங்களை இணைத்து கொண்டிருக்கலாம். ஒரு போதகராகவோ, இல்லை டீச்சராகவோ, இல்லை ஒரு மாணவராகவோ பற்பல வேலைகளில் உங்களை ஈடுபடுத்தி கொண்டிருக்கலாம். தற்போது எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் ஒரு வேளை நீங்கள் தள்ளப்பட்டிருக்கலாம். ஏன், படுக்கையில் மிகவும் சோர்ந்து போன ஒரு நிலைமையிலே கூட நீங்கள் இருக்கலாம். Lord is leaving you here on this earth a few more days or months, few more years to engage in the ministry of prayer. ஆண்டவர் உங்களுக்கு இன்னும் சில மாதங்களை, ஆண்டுகளை ஈவாக கொடுத்து ஜெப ஊழியத்திலே உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஒப்புக்கொடுங்கள். ஏனென்றால் கடந்து போன நாட்களில் அவருக்கென்று நீங்கள் செய்ததை காட்டிலும் பெரிய காரியங்களை இனி வரும் நாட்களில் உங்கள் ஜெப ஊழியத்தின் மூலம் ஆண்டவரை நிறைவேற்ற விரும்புகிறார். உங்களை ஆசிர்வாதத்தின் வாய்க்கால்களாக, சேனல் ஆஃப் பிளெஸ்ஸிங்ஸாக அவர் பயன்படுத்த விரும்புகிறார். நம் இரட்சகர் கடைசி மணி வேளையிலும் மற்றவர்களுக்காக ஜெபித்ததைப் போல நாமும் மற்றவருடைய மனம் திரும்புதலுக்காக ஆண்டவரிடம் பரிந்து பேச வேண்டும்.
ஆகவே சிலுவை நாதரின் முதல் வார்த்தை நமக்கு கற்றுத்தரும் பாடம் என்ன? ஜெபம் தொட முடியாத மனிதர் எவரும் இருக்க முடியாது. எந்த ஒரு மோசமான சூழ்நிலையிலும், எவ்வளவு மோசமான துன்மார்க்கனாக ஒரு மனிதன் வாழ்ந்தாலும், அவருக்காக நாம் ஏறெடுக்கும் ஜெபம் நிச்சயமாக அவர்களை தொட முடியும். Prayer brings victory. No one is beyond the reach of prayer. தன்னையே சிலுவையில் அறைந்த கொடியவர்களுக்காக ஆண்டவர் வேண்டுதல் செய்தாரே, நாமும் பிறருக்காக வேண்டுதல் செய்ய அழைக்கப்படுகிறோம். நமக்கு விரோதமாக இருப்பவர்களுக்காக, நம்மை குற்றப்படுத்துவர்களுக்காக, தீங்கு செய்பவர்களுக்காக, அவர்களுடைய இரட்சிப்புக்காக நாம் கட்டாயமாக ஜெபிக்க வேண்டும். சாபமான வார்த்தைகள், குரோதமான பேச்சு நம்மிடமிருந்து புறப்படக்கூடாது. பரிந்து பேசும் ஆவியானவரோடு இணைந்து அவளுக்காக நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஏதோ பாவிகளுக்காக ஜெபிப்பது வீண் முயற்சி, தேவையற்ற காரியம், வீண் நேரம் என்று நினைப்பது தவறு. ஆண்டவர் தன்னை கொலை செய்தவர்களுக்காக ஜெபித்த பொழுது நாம் மற்றவருக்காக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். மூன்றாவதாக ஆண்டவருடைய முதல் வார்த்தை நமக்கு உணர்த்துவது ப்ரேயர் ஆஃப் கம்பேஷன், மனதுருக்கத்தின் ஜெபம். இயேசுவை சிலுவையில் அறைந்தவர்களுக்கு அவர்கள் என்ன காரியம் செய்கிறார்கள் என்று தெரியாமல் இல்லை, சிலுவையில் அறையும் என்று உணர்ந்துதான் சொன்னார்கள். They were not ignorant of their action, but they were ignorant of the enormity of their crime. சிலுவையில் அறையும் என்று சொன்ன மக்களுக்கு அந்த செய்கையின், குற்றத்தின் மிகப்பெரிய விளைவு என்ன, அதனால் வரக்கூடிய சாபம் என்ன என்று தெரியவில்லை. உலக இரட்சகரை தாங்கள் சிலுவையில் அறைகிறோமே என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனென்றால் அவர்கள் இருதயம் எல்லாம் குருடாக்கப்பட்டிருந்தது. இந்த சிலுவையிலே ஆண்டவர் உரைத்த இந்த முதல் வார்த்தை வெளிப்படுத்துவது ஜெபத்தின் முக்கியத்துவமே. யாருக்கான ஜெபம்? குருடாக்கப்பட்டிருந்த அவர்களின் இருதயம் குணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் ஜெபித்தார். இயேசுவை போல ஒரு முன் உதாரணமான ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள் இதற்கு முன் வேறு யாரும் இல்லை. அவர் போகிற வழியெல்லாம் அவர் மக்களுக்கு கொடுத்தது விடுதலையும் சமாதானமும் சந்தோஷமும் தான். எப்பொழுதுமே மற்றவர்களுக்காக வாழ்ந்தார். நன்மை செய்கிறவர் சுற்றி திரிந்தார். சுய தியாகம் நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார். ஆனால் சதிகாரர்கள் குருடாக்கப்பட்ட மனநிலையோடு அவரை கோரமான முறையிலே சிலுவையிலே அறைந்தார்கள். அவர்களின் குருட்டு இருதயம் குணப்பட ஆண்டவர் அந்த கடைசி மணி வேளையிலும் ஜெபித்தார். இப்படி ஆண்டவர் ஜெபித்த இந்த ஜெபத்தின் வல்லமை என்ன என்று நாம் பார்க்கலாமா? முதலாம் வார்த்தையின் வல்லமை, இந்த ஜெபத்தின் வல்லமை என்ன என்று நாம் பார்க்கலாமா? எஃபிகசி ஆஃப் த ப்ரேயர். ஆண்டவர் சிலுவையில் பாவிகளுக்காக பரிந்து பேசின ஜெபத்தின் வல்லமை மிக அழகாக, மிக சிறப்பாக, திட்டவட்டமான முறையில் குறுகிய காலத்திலேயே வெளிப்பட்டது. அப்போஸ்தலர் 3:17 எழுதப்பட்டிருக்கிறது, பெந்தெகோஸ்தே நாளிலே பேதுரு செய்த ஒரே பிரசங்கத்திலே 3000 ஆத்துமாக்கள் இரட்சிக்கப்பட்டார்கள், இயேசுவை தேவன் என்று அறிக்கையிட்டார்கள். பேதுரு அந்த அருளுரையிலே சொன்ன வார்த்தை அந்த மக்களை பார்த்து, நீங்களும் உங்கள் அதிகாரிகளும் அறியாமையினாலே சிலுவையில் இயேசுவை அறைந்தீர்கள் என்று. இக்னரன்ஸ் அப்படின்ற வார்த்தையை பீட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறார். அதே தான் ஆண்டவரும் சிலுவையிலே முதல் வார்த்தையாக கூறினார். தே நோ நாட் வாட் தே டூ. பேதுருவின் பிரசங்கிக்கும் ஆற்றல் அந்த ஆத்துமாக்களை இரட்சிப்பை பெற்றுத்தரவில்லை. நம் நாதர் இயேசுவின் வல்லமையான மன்றாட்டு ஜெபமே, மனதுருக்கத்தின் ஜெபமே, பரிந்துரைத்து அவர் சிலுவையிலே மொழிந்த அந்த முதலாம் வார்த்தை தான் இந்த ஆத்துமா அறுவடைக்கு காரணம். முடிவாக ஆண்டவர் உங்களோடு கூட இந்த வேளையில் இடைப்பட விரும்புகிறார். நீங்களும் கூட பலவிதமான சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பாவ சூழ்நிலை எப்படி இருக்கிறது என்பதை உணராமல் ஒருவேளை இருக்கலாம். அநேக முறை தேவனை வெறுத்து ஒதுக்கி இருக்கலாம். உங்கள் பாவ பழக்க வழக்கங்களினாலே தேவனை சிலுவையிலே பல முறை அறைந்திருக்கலாம். தேவ ஆவியானவரின் எச்சரிப்பை அலட்சியப்படுத்தி இருக்கலாம். இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு மனம் போன போக்கிலே ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நீங்கள் இருந்தாலும் இந்த நேரத்தில் ஆண்டவர் உங்களோடு கூட இடைப்பட விரும்புகிறார். இயேசுவே என்று அவரை நோக்கி கூப்பிடுங்கள். தேவன் உங்கள் அருகே மனதுருக்கத்தோடு நிற்கிறார். ஒப்புக்கொடுங்கள். ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும், புதிய ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும், உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆண்டவரை போல நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம்.
கடந்த நாட்களில் நல்ல ஒரு வேலையில் நீங்கள் இருந்திருக்கலாம். ஒரு ஊழியத்தின் பாதையில் உங்களை நீங்கள் இணைத்து கொண்டிருக்கலாம். தற்போது எல்லாமே கைவிட்டு போன ஒரு சூழ்நிலையில் நீங்கள் ஒரு வேலை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஒரு பிரயோஜனமும் இல்லாத ஒரு வாழ்க்கை ஒருவேளை நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களையும் கூட அவருடைய ஆவியினால் நிரப்ப விரும்புகிறார். திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்க, உங்களை பாவத்தினால குருடாக்கப்பட்டிருக்கிற அநேகம் ஆயிரம் ஆத்துமாக்களை விடுவிக்க உங்கள் ஜெப ஊழியத்தின் மூலம் உங்களை பயன்படுத்த விரும்புகிறார். ஒப்பு கொடுப்பீர்களா? ஒரு விசை என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த வேளையிலும் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ராஜா. திறப்பின் வாசலிலே நின்று ஜெபித்த உம்முடைய ஜெபத்தை எங்களுக்கும் கற்றுத்தாருங்கள். ஆண்டவரே, மன்றாட்டின் ஜெபம், பரிந்துரைக்கும் ஜெபம் எங்களுக்கும் கற்றுக் கொடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் ஜெப ஊழியத்திலே எங்களை நாங்கள் இணைத்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. இந்த வேளையில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் பதில் கொடுக்கறதுக்காக நன்றி செலுத்துகிறேன். மீ பிரேசன் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன்.